ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரைஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கனவா குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கனவா, இது வந்து 300 கிராம் கனவா, சிக்கன் மசாலா, தக்காளி, மல்லி, புதினா, கருவேப்பிலை, முருங்கைக்காவை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை. அடுத்து இங்கே வந்து மஞ்சள் பொடி, மிளகாய்பொடி, இது வந்து மல்லிப்பொடி. இதோட அளவு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கனவா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அதனால் நம்ம வந்து குக்கர்லேயே வந்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து குக்கர் வச்சு அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் விட்டுருக்கேன், ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு உண்டான பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை வத்தி போட்டுடலாம். இப்போ நான் அதில் வந்து வெங்காயமும் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதே வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடுறோம். தக்காளி நல்லா மத்திய அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இன்னும் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 300 கிராம் கனவாவையும் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெயிலேயே 1 2 நிமிஷம் வதக்கி வச்சிருக்கோம். கனவா நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. அப்புறம் வந்து பாருங்க, தண்ணி விட்டுருச்சு கனவால நிறையா. ஸோ வந்து கனவாலேயே நிறைய தண்ணி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மல்லிப்பொடியை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வந்து சிக்கன் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஓகே, 3 விசில் ஆனதுக்கு அப்புறம் அதில் உள்ள ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நல்லா கனவா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் முருங்கைக்காவை இதில் போட்டுடலாம். இது கூடவே மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை கலக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தாலையா அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு டம்ளர் வந்து நான் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன்.
கேக்கு இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மூடியில் உள்ள கேஸ்கெட்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சும்மா மூடியை வந்து விசில்லாம் எதுவும் போடாமல் சும்மா க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஓகே, சூப்பரான கனவா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் குறைவான டைம் தான் எடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.